So hey guys, this is Vichu up signing in. Welcome back to the video. So இன்னி நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படிங்க கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ். சோ டாக்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற வீடியோஸ் நிறைய பார்த்திருப்பீங்க, இல்லனா வந்து அது மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. பட் ஆனா ஓனர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஆன்லைன்ல நிறைய நான் பார்த்தது கிடையாது. இருக்கலாம், மேபி ரேண்டமா எங்கனா இருக்கலாம். சோ ஆனா இந்த விஷயம் வந்து கண்டிப்பா முக்கியமான விஷயம். 90% ஆஃப் த டாக் ஓனர்ஸ் இப்ப இருக்கவங்க வந்து ஸ்ட்ரெஸ் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்ற காரணங்களை வந்து நான் சொல்ல விரும்புறேன். பட் ஆனா இந்த விஷயம்லாம் வந்து உங்களை பயன்படுத்துறதுக்காகவோ அப்படி இல்லைனா வந்து டாகே வாங்க கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவும் நான் இதை நான் சொல்லவே இல்லை. இந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க நீங்க வந்து ஒரு தேர்ட் பர்சனா சொல்றப்ப இல்ல லைஃப்ல உங்களுக்கு எதனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும், ஓ இது நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி நம்ம அதுல இருந்து எராடிகேட் பண்ணணும், அதுல இருந்து வெளியே வரணும்ன்ற காரணம் வந்து உங்களுக்கு புரியும். சோ அதே மாதிரி இன்னொரு டைப்னா நம்ம இப்பதான் டாக் வாங்க போறோம், புது ஓனர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு யாரா லிஸ்ட் அவுட் பண்ணி சொன்னாங்கன்னா காமனான பிரச்சனைகள் யாராவது எல்லாரும் ஃபேஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க டாக் வாங்குறப்ப. சோ இந்த விஷயம்லாம் வந்து நான் பயன்படுத்துறதுக்காக சொல்லவே இல்லை. வந்து கிளியரா என்ன நடக்குதுன்ற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். சோ உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கினோடனே நம்ம டாக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இல்லைனாலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது போக போக பழகினா அது ஒரு பிரச்சனையாவே இருக்காது. அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பயம் கொடுக்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காம உங்க டாக் வாங்கினீங்கன்னா அது ஒரு பிரச்சனையா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி எந்த டாக் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்ன்ற விஷயத்தை வந்து நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். கண்ணாமினான் வந்து உங்க பிளேஸ் இல்லாம டைம் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பென்சிவ்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சுக்காம எந்த டாக் வாங்கணுமோ ஹை அண்ட் டாக்ஸ் வாங்கிட்டோம்னா இல்ல ஹை மெயின்டெனன்ஸ் டாக் வாங்கிட்டோம்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாவே நமக்கு லைஃப் லாங் இருக்கும். ஒரு டிப் நான் சொல்ல விரும்புறேன். எப்பயுமே ஒரு டாக் வாங்குறப்ப வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் லைன் யாரா சொன்னாங்கன்னா அவங்க வந்து தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க, இல்ல நான் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் ஸ்பெண்ட், நான் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியும், நான் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீங்க போய் அந்த டாக் எடுங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. எப்பயுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமா தான் இருக்கும். இல்ல தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷன் டாகா இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிளைமேட் வைஸ் அதோட ஃபுட் வைஸ் அதோட ஜெனட்டிக் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்க கிளியரா அனலைஸ் பண்ணி வாங்க. இன்னொரு பெரிய விஷயம் எல்லாருமே பண்ண வேண்டியது என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லைஃப் அவங்க வந்து டாக் வாங்குறப்போ வந்து லைஃப் 15 வருஷம் அவங்க கூட இருக்க போதுன்னா வீட்டில் யாருமே இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டு வாங்கி வந்து வச்சுட்டு அது வந்து அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் இவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து அதை அடாப்டேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நிறைய நடக்கும். அதே மாதிரி லைஃப்ல வந்து டக்குன்னு ஒரு சடன் லைஃப் ஸ்டைல் மாறும். என்னென்ன லைஃப் ஸ்டைல்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க வீட்டில் நீங்க புதுசா வந்து மேரேஜ் ஆவீங்க அப்படி இல்லைன்னா நிறைய பேர் மேரேஜ் ஆனவங்க தான் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை புது சைல்டு குழந்தை எதனா வீட்டில் பிறக்கும் அப்போ வந்து டாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் லைஃப்ல நடக்கும். அது வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைய நடக்கும். அதெல்லாம் வந்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டு கிளியரா ஒரு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். டாக் எடுத்து போய் கொடுத்தா அது சொல்யூஷனாகவே இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய பேர் டாக்ஸ் எடுத்து போய் கொடுத்துட்டாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டமான மூமெண்ட்டுங்க அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உங்க 15 வருஷம் உங்க கூட இருக்க போதுன்னா நீங்க மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டு டாகை வாங்க. அந்த டாகை வாங்கி கஷ்டப்படுத்தாதீங்க. நான் வந்து ரொம்ப ஹார்ஷா அட்வைஸ்லாம் கொடுக்கல, இட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். இதுதான் வந்து ரியாலிட்டி. ரியாலிட்டி கொஞ்சம் கசக தான் செய்யும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகுமா அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப வந்து பெரிய எல்லாரும் பார்ப்பீங்களா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும் தெரியாது. எனக்கு வந்து 4 பேர் பார்த்தாலும் நல்லபடியாக அவங்களுக்கு போய் சேரணும், அந்த டாக்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கணும், அந்த விஷயத்துக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி ஜாப் ஜாப் வந்து ஈஸியாக எங்கன்னா மாறிடும் அப்படி இல்லைனா வந்து வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே ட்ராவலிங்காக ரொம்பவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கிளியராக நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் டாகை வாங்க. சடனாக இன்னொரு பிரச்சனை நடக்கும், ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்ன்ற விஷயம் வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அந்த விஷயம் வந்து நீங்கள் கிளியராக ஃபேஸ் பண்ணணும். அது கண்டிப்பாக எல்லா டாக்ஸுமே நடக்கிறது தான் காமனாக. ஸோ அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா இல்லை ஆக்சிடென்ட் எதாவது நடந்துச்சுன்னா இது வந்து நான் பயப்படுத்த சொல்லலை, இது காமனாக எல்லாருக்கும் அடிபடுற விஷயம். அது மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க, அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா சீப் அண்ட் டாக்ஸ்லாம் வாங்கிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. சீப்னா லோ குவாலிட்டி டாக்ஸ்லாம் வாங்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காசு கம்மியாக ஒரு டாகை வாங்கிடுவாங்க. அந்த டாக் வளர 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 அதோட அப்பியரன்ஸ்லாம் நல்லாவே இருக்காது. இன்னும் கொஞ்சம் வளர வளர அந்த டாக் வந்து கிராஸ் பிரீட் மாதிரியே இருக்கும், அப்படி இல்லைனா கிராஸ் பிரீடாகவே இருக்கும். அது பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். லைஃப் லாங் வச்சிருக்க லைஃப் அதுவும் டாக் தான் நான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் அது வச்சிருக்க லைஃப் லாங் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அங்கே பிரேக் ஆகிடும். ஸோ அந்த பிரேக் ஆனவொடனே லைஃப் லாங் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். இதுதான் மோஸ்ட் பீக்கான ப்ராப்ளம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தெருவில் போகிறவரெல்லாம் சொல்லுவாங்க என்னடா திருநாய் மாதிரி இருக்கு அப்படின்பா. அந்த விஷயம்லாம் வந்து கசப்பான உண்மை, யாருமே நம்ப மாட்டாங்க. சொன்னால் இது வந்து என்னடா சீப்பாக இருக்கு. நான் ரெண்டு இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சில மிஸ்டேக்ஸ்லாம் எப்போ இப்போ டாக் வாங்கினா பண்ணக்கூடாதுன்ற அந்த வீடியோ வேணா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. நிறைய வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவாகவே இருக்கணும், நல்ல டாக்ஸ் வாங்கணும், நல்ல ப்ரைஸில் கொடுத்து வாங்க. அதே உங்கள் டாக் வந்து கிராஸ் பீடாக வாங்கவே வாங்காதீங்க. கிராஸ் பீட் வாங்குறதுக்கு ஒரு நல்ல பறைய டாகாக போய் எடுத்து வாங்கியிருங்க, அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எடுத்து வளர்த்துங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டுன்னு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா உங்கள் டாக் வந்து நிறைய வாங்குறது, ஒரே டாக்கு பதிலாக ஒரு 3-4 டாகு 4-5 டாக்ஸ்லாம் வாங்கி வளர்த்திங்கன்னா அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரீடராக இருந்தால் பரவாயில்ல, ஓகே ப்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா 4-5 டாக் வச்சுக்கலாம். இல்லைனா நச்சுன்னு ஒரே டாக் வாங்க, சூப்பராக செலவு பண்ணுங்கள், சூப்பராக லைஃப்பை வாழுங்க. அதுதான் வந்து என்னோட பெரிய
ரெக்வஸ்ட்டாக இருக்கும் அவங்ககிட்ட வைக்கிறது. அதே மாதிரி டாக்ஸ் வந்து ஏஜ்னு இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ஏஜ்னு இருக்கும், ஏஜஸ்னால் நம்ம வயசாகும், டாக்ஸுக்கும் வயசாகும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு போய் அடாப்டேஷனில் விடுறது அப்படிலாம் நான் வளர்க்க முடியலன்னு சொல்லி ரோட்டில் விடுறது அந்த விஷயம்லாம் தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ வயசாகிறது வந்து எல்லாருக்குமே காமனு. அந்த வயசாகிற சமயத்தில் வந்து டாக்ஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ஓனர், ஏன்னா இந்த டாக்ஸ் வந்து ஏஜ் நடக்க முடியாது, ஒரு மாதிரி சோர்வாய் படுத்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒபீஸ் பண்ணிட்டீங்கன்னா வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம், டாக் வயசாயிடுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க இல்லை உங்கள் லைஃப்பில் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து தயவுசெய்து மாற்றிக்கோங்க, அது டாக்கு நல்லது உங்களுக்கும் நல்லது. ஸோ அடுத்து வந்து டாகை ஃபீமேல் டாக்ஸ் வந்து ப்ரீட் பண்ணுறாங்களா, அந்த சமயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ஓனர்ஸ். அது வந்து ஒரு டெம்பரரியான ஸ்ட்ரெஸ் தான், பட் ஆனால் அந்த சமயத்தில் எதனா குட்டி இறந்துருச்சுனாலோ அப்படிலாம் சிசேரியன் பண்ண போகிறோமே அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கிளியர் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எதனா வேறு எதனா வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும். இது வந்து உங்கள் டாக் வந்து ஒரு டாகை வந்து ட்ரெயின் பண்ணாமல் கிளியராக நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு மைண்ட் ஸ்டிமுலேஷன் ஒரு எக்ஸசைஸ்லாம் கொடுக்காமல் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் அந்த டாக் குலைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த குலைக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், அந்த விஷயத்தை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் எக்ஸசைஸ் கொடுங்க, அந்த மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணுங்கள், அந்த ரிலேஷன் பில்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். பியர்ஸ் ப்ரெஷர் இல்லை நேர்ஸ் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை வீட்டு எதிர்க்க வீட்டுக்குள்ளவே அப்பா அம்மா இல்லை சொந்தக்காரங்க ஒய்ஃபு சின்ன பசங்க எதனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அந்த டாகை ப்ளேம் பண்ணி உங்களையும் ப்ளேம் பண்ணி என்னடா அவன் நாய் வச்சிருக்கான் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ளேம் பண்ணி சொல்லுவாங்க. அந்த சமயத்துலலாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் எடுத்துக்காதீங்க. எங்கள் டாக் வாங்கணும்னு முடிவு வயசாக வாங்கி வளர்க்குறீங்களா, அந்த டாக் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் உங்கள் கூட இருக்க போகுது அவ்வளோதான். யாருனா கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் தயவுசெய்து இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் உங்கள் கூட இருக்க போகுது அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சு, அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் ரியாக்ட் ஆகாதீங்க, நான் ஃப்ரீயாக இருங்க. அந்த சமயம் வந்து எல்லாருக்குமே நடக்கும். ஏரியாவில் வந்து நீங்கள் ரோட்டில் டாக் கூட்டு போகிறீங்கன்னா ஏரியாவில் இருக்க எல்லா நாயும் குலைக்கும். அதே சமயத்தில் ஏரியாவுக்கு எல்லாரும் வந்து திட்டுவானுங்க, எல்லா நாய்களும் திட்டுவானுங்க, மனுஷன் ஆயிடுங்க, அவனுங்க வந்து கேவலமாக பேசுவானுங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் என்னோட ஹார்ட்லேருந்து கொஞ்சம் ஹார்டாக சொன்னால் தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ நான் அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட மூமெண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். ஸோ சாரி. ஸோ லாஸ்ட் பாயிண்ட், ரொம்ப பெரியான இந்த ஒரு பிரச்சனை வந்து ஆனால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் டாகை நீங்கள் லூஸ் பண்ணுறப்ப தான். ஒரு பப்பியாக இருந்தாலும் சரி, ஏஜ்டு டாகாக இருந்தாலும் சரி, அடல்ட் டாகாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா வந்து எதனா ஒரு மூமெண்ட்டில் வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து அந்த டாக் இறந்து போச்சுன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமான மூமெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, திஸ் இஸ் விச்சு ஆப். ஸோ நான் எதனா பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா இல்லைனா வந்து உங்களுக்கு எதனா தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சி யூ, பை கைஸ்.